எக்ஸலண்ட், ஃபென்டாஸ்டிக். இப்போ செக்ஷன்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்க்க போகிறோம். ஸோ ஸ்லைடை ஒன் பை ஒன்னாக போட்டுக்கிட்டே வரோம். ஒரு 10 ஸ்லைடு வரைக்கும் இருந்துச்சுன்னா அதை மேனிப்புலேட் பண்ணுறது நமக்கு ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லை. ஆனால் ஒரு 100 ஸ்லைடு வரைக்கும் ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன், சில டைமில் நம்மளுடைய ஐடியாவை ப்ரெசன்ட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக அந்த மாதிரி தேவைப்படும். அந்த மாதிரி டைமில் எப்படி ஈஸியாக மேனேஜ் பண்ணலாம் அப்படின்னா, நம்ம எப்படி நம்மளுடைய ஒரு புக்கு எழுதுகிறாங்கன்னு வச்சுங்களேன், அது என்ன பண்ணுறாங்க, சாப்டர் பை சாப்டராக பிரிக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பவர் பாயிண்டில் செக்ஷன் பை செக்ஷனாக பிரித்து ஒவ்வொரு செக்ஷனுக்கு கீழேயும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்லைடில் கொண்டு போயிடலாம், ஸ்லைடெலாம் கொண்டு வந்துடலாம். ஸோ அந்த மாதிரி கொண்டு வர்ற ஐடியா தான் செக்ஷன்ஸ். ஸோ இதனால் எனக்கு என்ன அட்வான்டேஜ், என்னால் ஈஸியாக மேனுப்புலேட் பண்ண முடியும். சரி, அது எப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இப்போ லாஸ்ட்டாக க்ரியேட் பண்ண அதே ஹலோ வேர்ல்டு பிபிடி இருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, இங்கே நான் மேலே போயிட்டு ஆட் செக்ஷன், இங்கே பாருங்கள் இந்த இடத்துல ஆட் செக்ஷன் கொடுக்குறேன். இந்த செக்ஷனுக்கு பேர் பார்த்தீங்கன்னா ரீநேம் கொடுக்குறேன். ஸோ இப்போ நான் வந்து இன்ட்ரொடக்ஷன் அப்படின்னு கொடுக்குறேன். அதுக்கப்புறம் ஒரு 2 ஸ்லைடுக்கு அப்புறம் எகெயின் ஒரு செக்ஷன் ஆட் பண்ணிக்கிறேன், இதை ரீநேம் பண்ணிக்கிறேன் அபவுட் பவர் பாயிண்ட். இப்போ பாருங்க, நம்மளுடைய என்டையர் லிஸ்ட்டும் இந்த மாதிரி ஈஸியாக எக்ஸ்பேண்டபிளாக ஆயிடுச்சு. ஸோ நம்ம இப்போ கரண்ட்லி எந்த சாப்டர் ஆப்ரேட் பண்ணுமோ, எந்த செக்ஷனை ஆப்ரேட் பண்ணுமோ அதை மட்டும் எக்ஸ்பேண்ட் பண்ணனா எனக்கு நம்பர் ஆஃப் ஸ்லைட்ஸ் பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்கும். நான் ஈஸியாக வந்து அதை கிளிக் பண்ணி மேனுப்புலேட் பண்ணுறது வசதியாக இருக்கும், லொக்கேட் பண்ணுறது ஈஸியாக இருக்கும், எடிட் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஸோ இதுதான் செக்ஷன்ஸ். ஸோ செக்ஷன்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுவீங்க? ஸோ இந்த தம்நெயில் வியூவில் ரைட் கிளிக் அடித்து ஆட் செக்ஷன் கொடுத்துடலாம். அதை ரைட் கிளிக் அடித்து ரீநேம் கொடுத்தீங்க அப்படின்னா நமக்கு வேணுங்கிற மாதிரி பேரை மாற்றிக்கலாம். சரிங்களா? ஸோ இதை ஒரு முறை நீங்கள் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.